மலைத்தொடர்களில் ரொம்பவே அழகான ஆறுகளையும் அருவிகளையும் ஒரு பக்கம் பாலைவனத்தையும் இன்னொரு பக்கம் அழகான பள்ளத்தாக்குகளும் மலைகளையும் பல்வேறு இனங்களை சேர்ந்த மக்களையும் கொண்டிருக்க ஒரு நாடு தான் ஆப்கானிஸ்தான். அங்கே 1960கள் வரைக்குமே மன்னராட்சி தான் நடந்திருக்கு. அந்த மன்னராட்சி நடந்துட்டு இருந்த போது 1973 சோவியத் ரஷ்யா அவங்களோட ட்ரூப்ஸோட உள்ள நுழையிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் உலகத்தில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் சோவியத் ரஷ்யாவும் யூஎஸ்ஏவும் மறைமுகமாக ஒரு மோதலை உருவாக்கிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டமாக தான் அது இருக்குது. அப்படி இந்த ரெண்டு நாடுகளும் அவங்களோட சொந்த அரசியல் காரணங்களுக்காக ஆரம்பித்த ஒரு விஷயத்தோட விளைவுகள் நாம் வாழ்ந்துட்டு இருக்க இன்றைய காலகட்டத்தில் என்னவெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது உங்கள் டெய்லி டோஸ் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்ச சோவியத் ஆர்மியை எதிர்த்து அங்கே இருந்த நிறைய பிரிவுகளை சேர்ந்த மக்கள் புரட்சி படைகளாக உருவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி உருவான சிலருக்கு அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான ட்ரெயினிங், ஃபண்ட்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் கொடுத்து உதவி செய்கிறாங்க. இப்படி தொடர்ந்து நடந்த சண்டைகளோட விளைவுகளால் சோவியத் ரஷ்யா 1989 தன்னோட ஆர்மியை ஆப்கானிஸ்தானில் இருந்து திரும்ப அழைச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அங்கே யார் ஆட்சி செய்யணும்னு வந்த பிரச்சனையில் அமெரிக்காவால் இவ்வளோ நாள் பெரிய அளவில் ட்ரெயின் செய்யப்பட்ட அந்த இயக்கங்களுக்குள்ளே வந்த சண்டையால் டாலிபன்ஸ் அங்கே ஆட்சியை அமைக்கிறாங்க. இவ்வளோ நாள் சோவியத் ரஷ்யா உள்ளே வந்ததால் நடந்த பல குழப்பங்களால் ரொம்பவே அஃபெக்ட் ஆகி இருந்த ஆப்கானிஸ்தான் பீப்புளுக்கு அவங்க மக்களாலேயே ஒரு நல்ல ஆட்சி அமைய போதுன்னு இருந்த அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. டாலிபன்ஸ் ஆட்சிக்கு வந்த உடனே கடுமையான மதம் சார்ந்த ரூல்ஸை கொண்டு வர்றாங்க. அதனால ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒவ்வொரு சிட்டிசனும் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. 2001 வரைக்குமே டாலிபனோட ஆட்சி தான் ஆப்கானிஸ்தானில் நடந்துட்டு இருக்கு. அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆல்கொய்டா அமைப்பை சேர்ந்த ஒசாமா பின் லேடன் உலகத்தையே உலுக்கிற ஒரு விஷயத்தை நடத்துறாரு. அது என்னன்னா, சுமார் 19 தீவிரவாதிகளை கொண்ட கும்பல் மூலமா 4 flights கடத்தி அதுல 2 flights வேர்ல்டு ட்ரேட் சென்டர்னு சொல்லப்பட்ட அமெரிக்கால இருந்த ரெட்டை கோபுரங்கள் மேல மோத வைக்கிறாரு. அந்த விஷயத்துக்கு அப்புறமா ஒசாமா பின் லேடன் டாலிபன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஆப்கானிஸ்தான்ல தஞ்சம் புகுறாரு. ஜார்ஜ் புஷ் தலைமையிலான அமெரிக்க அரசு ஒசாமா பின் லேடனை தங்களிடம் ஒப்படைக்கும்படி டாலிபன் கிட்ட கேட்டபோது அதை அவங்க மறுத்துடுறாங்க. ஆப்கானிஸ்தான் வந்த அமெரிக்கா ட்ரூப்ஸ் வெறும் 2 மாசத்துல டாலிபனை ஆட்சியில இருந்தும் விரட்டி அடிக்கிறாங்க. இருந்தாலும் முழுமையா டாலிபன்ஸ அங்க இருந்து விரட்ட முடியாம போனதால அங்கங்க பாம்ப பிளாஸ்டும் கொலைகளும் நடந்துட்டு தான் இருக்கு. அன்னையில இருந்து 20 வருஷமா அமெரிக்காவுக்கு செல்ஃபிஷான சில ரீசன்ஸ் இருந்தாலுமே அங்க ஒரு டெமோக்ராட்டிக் ரூலை கொடுக்கறதா சொல்லி எலெக்ஷன்ஸும் மக்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையும் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அமெரிக்காவோட லாங்கஸ்ட் ஆப்ரேஷனாக பார்க்கப்பட்டு வந்த இந்த சமயத்தில் தான் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கன் கவர்மெண்ட் நிறைய அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் பல பில்லியன் டாலர்ஸ் பணமும் ஆப்கானிஸ்தானில் வீணடிக்கப்படுறதை நினச்சி தங்களோட அமெரிக்கன் ட்ரூப்ஸை அங்கே இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறத சொல்லி பேச்செடுக்கிறாங்க. இதுக்காக டாலிபன் தலைவர்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தப்படுது. அதில் தங்களோட ட்ரூப்ஸை வித்ட்ரா பண்ணிக்கிறதாகவும் திரும்பவும் டாலிபன்ஸ் இந்த மாதிரியான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸில் ஈடுபடக்கூடாதுன்னு முடிவுகள் எடுக்கப்படுது. அமெரிக்கன் ட்ரூப்ஸை வித்ட்ரா பண்ண போகிறதா சொன்ன அந்த நாளில் இருந்தே சின்ன சின்ன இடங்களை டாலிபன்ஸ் கைப்பற்ற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ரம்ப்புக்கு அப்புறம் புதுசாக ஆட்சி அமைச்ச ஜோ பைடன் இதையெல்லாம் மாற்றுவார்னு ஒரு நம்பிக்கையில் இருந்த அந்த சமயத்தில் தான் பைடன் தங்களோட ட்ரூப்ஸை இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளேயே முழுவதுமாக திரும்ப எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது நடந்து சில நாட்கள்லேயே அவங்க முன்ன விரட்டப்பட்ட பிறகு அவங்களோட தவறுகளில் இருந்து நிறைய உணர்ந்துக்கிட்ட டாலிபன் இயக்கத்தை சேர்ந்தவங்க ரொம்பவும் சுதந்திரமாக உள்ள நுழைஞ்சு ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலை கைப்பற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள அதிபர் மாளிகைக்கு போய் அங்கே பிரசிடெண்ட்டாக இருந்த அஷ்ரப் கனியோட பேச்சுவார்த்தையும் நடத்துகிறாங்க. அது நடந்து கொஞ்ச நேரத்திலேயே அஷ்ரப் கனி பதவி விலகிட்டதாகவும் இனி ஆப்கானிஸ்தானில் டாலிபன் ஆட்சி தானும் செய்திகள் வெளிவருது.
இது குறித்து பேசின டாலிபனோட முக்கிய தலைவர்கள் சொன்னது என்னன்னா, தங்களோட நாடு தங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டதாகவும் இனி தங்களோட மக்களை தாங்களே ஆட்சி செய்ய போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில பிரசிடென்டா இருந்த அஷ்ரப் கனி மிகப்பெரிய அளவுல பணத்தையும் தன்னோட நாலு கார்களையும் எடுத்துக்கிட்டு ஃப்ளைட்ல தப்பிச்சு போயிட்டதாகவும், எடுத்துக்கிட்டு போக முடியாத பணங்களை ஏர்போர்ட் ரன்வேயிலேயே விட்டுட்டு போனதாகவும் அங்க இருந்த ரஷ்யன் எம்பசி நியூஸ் வெளியிடுறாங்க. அமெரிக்காவோட ட்ரெயினிங் மற்றும் வெப்பன்ஸ் இருந்தும் கூட ஆப்கன் கவர்மெண்ட் ஆர்மி டாலிபனோட சண்டை போடாம சரணடைகிறாங்க. பலவிதமான நாடுகள் அவங்களோட எம்பசியில் இருக்க ஆஃபீஸர்ஸையும் அவங்களோட மக்களையும் திரும்ப எடுத்துக்கிறதா சொல்லி அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பல நாடுகள் விமான சேவையை நிறுத்திட்ட போதும் இந்தியா ஏர் இந்தியா விமானம் மூலமாக நிறைய இந்தியர்களை தினமும் இந்தியாவுக்கு கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சைனா மற்றும் பாகிஸ்தான் தாலிபன்ஸுக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. உலக அரசியல் நிபுணர்களோட கருத்துப்படி சைனா டாலிபன்ஸை பார்த்து கொஞ்சம் பயப்படுறதா சொல்கிறாங்க. அது ஏன்னா சைனாவோட ஒரு பாட்டில் இருக்கிற முஸ்லிம்ஸை கேம்ப்ஸுகள் அமைச்சு இது ஒரு கம்யூனிசம் நாடுன்னு அவங்களோட மத கொள்கையில் விட்டுற சொல்லியும் டார்ச்சர் பண்ணதா அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஸ்பீச்சில் சொன்னதா சொல்கிறாங்க. இதனால இந்தியாவுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா இல்லை நஷ்டங்கள் இருக்கான்னு கேட்டால் அது கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியா பல பில்லியன் டாலர்ஸை இதுக்கு முன்னாடி இருந்த அஷ்ரப் கனியோட தலைமையிலான ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னே இருந்தே ஆப்கானிஸ்தானோட ஒரு நல்ல உறவு முறையில் தான் இந்தியன் கவர்மெண்ட் இருந்துட்டு வந்திருக்கு. அங்கே இருந்த மக்களுக்காக ஸ்கூல்ஸ் அண்ட் ரோட்ஸ் அமைச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆப்கன் பார்லிமெண்ட் பில்டிங்கையும் கட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை கவுண்டர் பண்ண ஒரு நல்ல இடமா இந்தியாவால் பார்க்கப்பட்டது. இப்போ அது டாலிபன்ஸ் கையில் இருக்கும்போது அது பாகிஸ்தானுக்கு மட்டுமே ஒரு நல்ல இடமா இருக்க போகிறதால இந்தியாவுக்கு அது ஒரு இழப்பாக தான் பார்க்கப்படுது. டாலிபன்ஸை கண்டு எல்லாரும் பயந்தாலும் அவங்க இதுக்கு மேலே யாரையும் கொல்ல போகிறதில்லனும் மக்கள் எப்பவும் போல இருக்கலாம்னு சொல்லி இருந்தாலும் பழைய மாதிரியான ஒரு ரூலை அவங்க கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டே தான் இருக்குது. அப்படி என்ன மாதிரியான சட்டங்களை டாலிபன்ஸ் 1995 போட்டு இருந்தாங்க, ஏன் மக்கள் இவ்வளோ பீதி அடைகிறாங்க? டாலிபன்ஸ் ஆட்சி அமைச்ச போது கடுமையான மத ரீதியான சட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க. அதன்படி பெண்கள் தங்களோட உடல் முழுவதுமாக மறைச்சபடி பர்தா போட்டுக்கிட்டு தான் வெளியே வரணும். எந்த பொண்ணும் வீட்டோட பால்கனியில் நிற்கக்கூடாது. அவங்க அப்பா அண்ணா ஹஸ்பண்டை தவிர வேறு ஆண்களை பார்க்கவோ அவங்க கிட்ட பேசவோ கூடாது. 8 வயசுக்கு மேலே எந்த ஒரு பொண்ணும் குரானை தவிர வேற எதையும் படிக்கக்கூடாது. ஆண்கள் நீளமாக தாடி வச்சிருக்கணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய சட்டங்கள் போட்டிருந்தாங்க. அப்படி இருக்க அந்த சட்டங்களை மீறினவங்களை ஆண் பெண் குழந்தைகள்னு பார்க்காம பப்ளிக்காக அடிச்சும் கொன்னும் தண்டனைகள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு பெண் நெயில் பாலிஷ் போட்டிருந்ததால் அவங்கள பப்ளிக்காக ஒரு இடத்துல வச்சு அவங்களோட விரல்களை வெட்டியிருக்காங்க. கடைசியாக யூஎஸ் ஆர்மி தரப்பில் இருந்தே சொல்லப்பட்டது என்னன்னா, இன்னும் 5000 யூஎஸ் சோல்ஜர்ஸ் ஆப்கான்குள்ளே வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா அங்கே மாட்டிக்கிட்டு இருக்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் மற்றும் எம்பசி மெம்பர்ஸை பத்திரமா வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, 2001 யூஎஸ் ஆர்மி ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வந்தபோது அங்கே இருந்த மொழி மற்றும் வழிகள் தெரியாமல் இருந்தபோது அவங்களுக்கு வழிகாட்டிகளாக வேலை செஞ்ச அமெரிக்கன் சோல்ஜர்ஸை நம்பி இருந்த ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸில் ரொம்பவே ஃபியூ மெம்பர்ஸ்க்கு தான் விசா வழங்கப்பட்டிருக்கு. மற்றவங்க அவங்களோட நிலைமையை நினச்சி ரொம்பவே பீதியோடு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் மக்களும் திரும்பவும் ஒரு மோசமான டாலிபன்ஸ் ஆட்சிக்குள்ளே போக ரொம்பவே பயப்படுறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, அமெரிக்காவுக்கு கிளம்புற யூஎஸ் ஆர்மி ஃப்ளைட்ஸோட வீல்ஸ்லையும் அதோட ரெக்கைகள்லையும் தொங்கிட்டாச்சு போயிடலான்னு நிலைமைக்கு போய் அதில் சிலர் கீழே விழுந்து இறந்து போகிற மாதிரியான பரிதாபமான காட்சிகளை மீடியாவில் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தில் ஆரம்பத்தில் சம்மந்தப்பட்டு இருந்த ரஷ்யா தங்களோட எம்பசியை ஆப்கானிஸ்தான்லேயே வைக்க போகிறதாகவும் டாலிபன்ஸோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதாகவும் சொல்லிட்டுருக்காங்க. அமெரிக்கா அங்கே என்ன நடந்தாலும் அதில் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க. இதுக்கு இடையில சிக்கி தவிக்கிறது என்னவோ ஆப்கானிஸ்தானை சேர்ந்த சாதாரண மக்களாக தான் இருக்காங்க. இது உங்கள் டெய்லி டோஸ் தமிழ்.